குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு பையன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டாராம், அப்பா அப்பா என் வைஃப்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நானும் எவ்வளவோ பெரிய பெரிய முயற்சி எடுக்கிறேன்ப்பா, என்னால் அது சாதிக்க முடியலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டானான். பெரிய முயற்சினா என்ன தம்பி அப்படின்னு கேட்டானான். அப்போ இதன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறானான். அப்பா அப்பா சொன்னாரான், தப்பு கிடையாது, உன்னுடைய கனவு வந்து பெருசு, அப்போ தான் சிறிய விஷயத்தை அடைய முடியும், ஆனால் அதன் மேலே நீ வந்து மனசை வந்து ஸ்டிக் ஆகாத அப்படின்னு சொன்னாரான். அது எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க அப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி, அதாவது 10-11 மணிக்கு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போனோடனே வெயில்கிட்ட போய் நில்லுப்பா அப்படின்னா, நின்னோடனே நிழல் விழுகுதான், போய் இந்த நிழலை பிடி அப்படின்னு சொன்னாரான். அவன் என்ன பண்ணுறான், நிழலை பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அங்கே தவறான், திருப்பி நிழல் முன்னாடி போகிறது, திருப்பி தவறாக முன்னாடி போகிறது, திருப்பி தவறாக முன்னாடி போகிறது, திருப்பி தவறாக முன்னாடி போகிறது, போயிட்டே இருக்குது நிழல். எப்படிப்பா பிடிக்கிறது, அதான் என் நிழல் என்னை விட்டு முன்னாடி போயிட்டே இருக்குல்ல, இதுதான் உன்னுடைய கர்மாப்பா, உனக்கு என்ன தேவையோ உன்னை தாண்டி அது போயிட்டே இருக்கும், தேவைகள் இந்த உலகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கும். கோல் ஃபிக்ஸ் பண்ணுறா கரெக்டு தான், பெரிய கோலாக ஃபிக்ஸ் பண்ணுறா அதுவும் கரெக்டு தான், ஆனால் அதுலேயே ஸ்டிக் ஆகாத, என்ன இருக்கிறதோ அதை நினச்ச சந்தோஷப்பட்டுக்கோ. உனக்கு இறைவன் இன்றைக்கி கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, இந்த வாழ்க்கை, இந்த நாள், இன்றைய நேரம், இந்த பணம், இந்த சௌகரியங்கள், இதெல்லாம் வச்சு அடுத்ததை மேம்படுத்துறதுக்கு என்னென்னு பாரு, நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ரொம்ப தெள்ள தெளிவாச்சு, ஆஹா அப்பா சொல்கிறது பெரிய விஷயம், நம்ம வாழ்க்கையில் அந்த இடத்துலையே இருந்துட்டு எனக்கு இது கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தில் போயிட்டோம்னா என்ன ஆகிறது, எது கிடச்சிருக்கோ இதை வச்சு மேம்படுத்தி அந்த இடத்துக்கு போகிறதுக்குண்டான யோசனைகளை பண்ணணும் அப்படின்னு யோசித்தார். அவங்க அப்பா சொன்ன பெரிய உதாரணம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.